ஜஸ்ட் ஒரு மொபைல் வச்சு நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட்ல வந்து பார்க்குறப்ப நான் ஒரு 5000 ஏர்ன் பண்ண மொபைல் வந்து ஆட் பார்க்குற மாதிரி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மொபைலில் வந்து ஆட் பார்த்து மணி ஏர்ன் பண்ண முடியுற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிட்டீங்களா பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவருக்காக தான் எடுத்து பேமெண்ட் ப்ரூஃப் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் தாண்டி இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்குறப்போ மொபைலில் வீடியோ பார்த்து மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க அதுவும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்பேற்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் லைவாக கிவ் அவே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் ஸோ ஜிபே எடுத்து நம்ம அனுப்ப போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹரிடெக் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஏன் பண்ண மாதிரியான அந்த 5000 ஏன் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோ ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதையும் போயிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் மணி ஏன் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு கிவே அனுப்பிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு போயிடலாம் லைவாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தா ஸோ லைவாக ஜிபே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸாக நம்ம போடப்பட்ட வீடியோவில் வந்து கிவ்வே ப்ரைஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் 300 வந்து ஜிபே பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ என்ன ஒரு விஷயம்னா நிறைய பேர் ஜிபேக்கு வந்து யூபிஐ ஐடிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து டெலிட் ஆயிருக்கு யூபிஐ ஐடி ஃபோன் நம்பர் லிங்க்லாம் வந்து கமெண்டில் டைப் பண்ணோம்னா டெலிட் ஆகிடுது அதனால் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா அடுத்து வரக்கூடிய உங்கள் யூபிஐ ஐடி நீங்கள் டைப் பண்ணுறப்போ உங்களை பேர் போட்டு இடையில ஸ்டார் போட்டு பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேர் கிடையாது யூபிஐ ஐடி போட்டு ஸ்டார் போட்டு பண்ணுங்கள் என்னன்னா இப்போ என்னோட பேருக்கு சொல்கிறேன் H*A*R*I அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களை நான் ஜிபே பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து லைவாக கிவ்வே வந்து ப்ரைஸ் வந்து அனுப்ப போகிறோம் ரேண்டமாக நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதில் ரெண்டாம் ஒருத்தவங்க சூஸ் பண்ணி நான் வந்து பணம் அனுப்பிடுறேன் அடுத்த வாட்டி நீங்கள் வந்து டைப் பண்ணுறப்போ அந்த ஸ்டார் இடையில போட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழே யூபிஐடி எப்படி டைப் பண்ணணும்னு கொடுத்துருங்க அதில் உள்ள மாதிரி டைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நீங்களுமே வந்து லக்கி வினராக இருக்கலாம் ஓகே கிவ்வே பாலசுந்தரி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஜிபேயில் பணம் அனுப்புறதுக்கு ஸோ கண்டினியூ கொடுத்துட்டோம் பாலசுந்தரி அப்படின்ற ஒருத்தவங்க லைவாகவே இருக்காங்கப்பா பார்த்துக்கோங்க அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ இவங்களுக்கு தான் இப்போ நான் பணம் அனுப்ப போகிறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க டிஸ்பிளேல வருது தெரியல ஸோ நான் 300 அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த 300 அனுப்புறதுக்குண்டான விஷயம் இதில் இருக்குது ஸோ கிவ்வேன்னு டைப் பண்ணிடலாம் பணம் அனுப்பிட்டேங்க லோட் ஆகிட்டுருக்கு ஒரு வேளை உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுதான்னு தெரில பணம் போயிடுச்சு பணம் அனுப்பிட்டேன் பார்த்துக்கங்க அப்புறம் பணம் அனுப்பலன்னுலாம் சொல்லுவீங்க ஓகே பாலசுந்தரி உங்களுக்கு ஒரு வேளை இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மற்றபடி கமெண்டில் நிறைய பேர் உங்கள்கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்பாங்க உண்மையிலேயே வந்துச்சான்னு சொல்லி தயவுசெய்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க நான் யாருக்கும் அமுச்சு விட்டோம்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் கிவ்வே ப்ரைஸ் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வாங்க ஸோ டெய்லியுமே நம்ம என்னென்னக்கெல்லாம் ஒரு வீடியோ போகிறோமோ அன்னன்னைக்கெல்லாம் ஒரு கிவ்வே ப்ரைஸ் வந்து ஒரு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க போகிறோம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க சரி லைஃப் லாங் வருமான வரமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீசார்ஜஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேயே ஒரு 5 மொபைல் ஃபோன் இருக்குது எனக்கு ஆஃபீஸ்க்கு என்னோட வீட்டுக்கு ஒய்ஃபை பில் இருக்குது கேஸ் பில்லு இபி பில்லுமே நிறைய பில் ரீசார்ஜ் இருக்குது நான் வேறு யார்ட்டையே கொடுத்து நான் ரீசார்ஜ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பார்க்குறப்ப சார்ஜஸ் போட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க என் ஜிபேக்குள்ளே சார்ஜஸ் போட்டு வாங்குறாங்க நான் வந்து டாட்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது மூலியமாக எனக்கு நான் ரீசார்ஜ் பண்ண எனக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக உடனே கேஷ்பேக் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போது எனக்கு நிறைய ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இதனால் பண்ண முடியும் வேறு ஒரு யூசேஜ் வந்து இந்த ஏர்னிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வாலெட்டில் வந்து இந்த பணம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வேறு யார்ட்டையும் ரீசார்ஜ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட பேசி வச்சுட்டு அவங்க ரீசார்ஜ்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ மந்த்லி ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் எடுக்கலாங்க சூப்பராக இந்த ஒரு ஆப்ஷனே பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொபைலில் வீடியோ பார்த்து மணி எப்படி ஏர்ன் பண்ணணுன்ற விஷயத்தை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் ஹவு டு அப்ளை மாதிரி ஸ்டெப் சொல்கிறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் வந்துச்சு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருங்க உடனே போய் பார்க்காதீங்க எப்படி அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் வந்துச்சு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருங்க உடனே போய் பார்க்காதீங்க எப்படி அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் ஐடி வந்து கொடுங்க அப்புறம் பாஸ்வேர்ட் நிறைய பேர் யூசர் நேம் பாஸ்வேர்டு மிஸ் மேட்சாக போடுறீங்க கரெக்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கிறது எழுதி வச்சுக்கோங்க ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நியூமெரிக் கேரக்டர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் ஒரு பாஸ்வேர்டுங்க நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன் ஐம்நடி ரோபோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் சைன் அப் பண்ணுறேன் லோடிங் ஆகிட்டுருக்கு ஸோ பாஸ்வேர்ட் சேவ் கிடைச்சுனா சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மறக்காமல் இருக்கும் யூ மஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் பை கிளிக்கிங் த கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க லிங்க் வந்து அனுப்பியிருக்கா சொல்லியிருக்காங்க கிளிக் ஏ டு ரீசெண்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆல்ரெடி அவங்க மெயில் அனுப்பியிருப்பாங்க போது இப்போ நம்ம மெயிலில் போய்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்னோட மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிட்டாங்க இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஐ அக்ரி டெக்ளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஐ அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து இப்போ மெயில் வெரிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வரக்கும் போல் இப்போ நான் வந்து குரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிக்கிறேன் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு இது சேம் ஐ அக்ரின்ட்டு பார்த்தீங்களா கீழே அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ எனக்குண்டான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போது ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோன்றத நான் தெளிவாக சொல்கிறேன் நிறைய பேர் கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து அதை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும் ஸோ பாருங்கள் அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக் போட்டு எல்லாமே எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க இந்த நிமிஷம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் ஏர்ன் பண்ண போகிறோன்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இதில் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 டேஷ்போர்ட் கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண விஷயம் எல்லாமே இதில் இருக்கும் நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை ஏர்ன் பண்ணுறது வந்து பார்க்குறப்போ எனக்கு எடுத்தக்கூடிய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் எடுத்து நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ தெளிவாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெளிவாக கேட்டுக்கோங்க செட்டிங்கில் போங்க ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் உள்ள பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபை ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். யூ மஸ்ட் பி எலிஜிபிள் ஃபார் பே அவுட் இன் ஆர்டர் டு வெரிஃபை யுவர் ஐடி. யூ மஸ்ட் ரீச் $5 $5 ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. பயப்படாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வெளில எடுக்க முடியும். உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல் ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதை பயப்படாமல் சப்மிட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இடாது, யாருக்கும் பயப்படுற அளவுக்குலாம் அது ஒன்றுமே கிடையாது. இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ வெரிஃபை பண்ணிவிடுங்க. எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோன்ற ஆப்ஷன் முக்கியமான பாயிண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. மேலே மூணு டேஷ்போர்ட் கோட்ருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இப்போ இதில் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிடுங்க. ஆட்ன்னு போட்டு கிளிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணும். யூ மஸ்ட் டு பி கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் டு ஆக்சஸ். அதாவது நம்ம ப்ரொஃபைல வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒர்க் பண்ண முடியும் மாதிரி கேட்டிருக்காங்க. கிளிக் கியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ப்ரொஃபைலுக்கு வந்துடும். இல்லை இது ஆப்ஷன் இல்லை, நான் டேரெக்டாக நான் எடுத்துனே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மேலே மூணு டேஷ்போர்ட் இருக்குல்ல, கோட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், அப்படியே செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணாலுமே நீங்கள் இதுக்குள்ளே தான் வருவீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் என்னை பற்றி நான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து என்னோடய நேம் கொடுக்குறேன். இப்போ அடுத்து வந்து பின் கோட். நிறைய பேர் ஒரு சில பின்கோட்லாம் வந்து எடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பின்கோடை கொடுங்க. அந்த பின்கோடு மேட்ச் ஆகலாம், நியர்பையில் இருக்கக்கூடிய நல்ல சிட்டியாக இருக்கக்கூடிய பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா, அதுவே எடுத்துக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணாலே போதும். ஒருவேளை வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஏ ஜெண்டர், ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்தாச்சு. இப்போ அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம அப்டேட் கொடுக்குறப்போ ப்ளீஸ் என்ட்ரு அட்லீஸ்ட் 2 letter ஃபார் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நேம்லேருந்து மினிமம் 2 letter இருக்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் பேரை நான் பிரித்து போட போகிறேன். இப்போ ஸோ என்னோடய பேரை நான் பிரித்து போட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். என் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்க்குறப்ப என்னோட ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறேன்ற விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மூணு டேஷ்போர்ட் கூட கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இப்போ இந்த கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ டோட்டல் கேம்பெயின் அவைலபிள்னு இருக்கப்போ நீங்கள் இதில் வீடியோ ஆட் பார்க்க பார்க்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் வந்து வீடியோ ஆட் பார்க்குற மாதிரி வரும், இல்லாட்டி சம்டைம் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது யூசர் வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து இவங்ககிட்ட வந்து பே பண்ணியிருப்பாங்க டோட்டலாக. ஸோ இவங்க வந்து நம்ம மூலியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், அதில் நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ காரணம் இல்லாமல் எந்த வெப்சைட்டுக்கும் யாரையும் போக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, அந்த ஆயத்தில் நமக்கு பங்கு இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆடாக பார்க்க போகிறோம். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 0.3 cents எனக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, 0.03 cents. ஸோ இதில் போயிட்டு நான் கொஞ்சம் நாளாக இதை உள்ளே இருக்கணும். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ளே இருக்குன்றதை அதில் உள்ள காமிச்சிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஆட் இல்லாட்டி வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் வந்துட்டேன். ஸோ அடுத்து எனக்கு ஒரு ஆட் கொடுத்துருக்கேன், அதை நான் கிளிக் பண்ணி உள்ள போகிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போகிறப்ப வீடியோவும் வரலாம், ஆடும் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஸோ சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டோட வேல்யூ மாறிச்சு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்படி தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பார்க்குறப்போ வாலெட்டில் வந்து மணி ஏற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பார்க்குறது இல்லாட்டி வெப்சைட் பார்க்குறது வந்து ஏற்றிக்க முடியும். ஸோ ஆட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வாலெட்டில் வந்து நான் போய் பார்த்த அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் சர்வே டைப்ஸ். சர்வேக்கு ப்ராப்பராக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா சூப்பராக நிறையா சம்பாதிக்கலாங்க. ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நிமிஷம் இவங்களாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சர்வே வேணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சர்வே பற்றி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராண்டாக இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் டாலர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணினாலும் உங்களால் தாராளமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் வேலை வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றவங்க அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்க்குறப்போ இதில் மேலே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நியூ சர்வீன் ஆப்ஷன் மாதிரி இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இது 14 minutes ஓடின மாதிரி மேலே இருக்குது. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுற மூலியமாக வந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து கரெக்டாக இந்த அக்ரிலாம் நான் கொடுத்து நான் உள்ளே போனேன் கரெக்டாக பண்ண அப்படின்னா எனக்குமே வந்து இந்த டாலர்ஸ் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல வந்து வாலெட்டில் ஆட் ஆகுங்க. ஸோ இப்படிலாம் வந்து மணி இதில் வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். நிறையா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்தோம். இதில் எப்படி நம்ம விட்ரால் பண்ண போகிறோன்ற விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். மேலே மூணு டேஷ்போர்ட் கோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஜிபேலலாம் பணம் இப்போ எடுக்கிறது எப்படி, யூபிஐடியில் எப்படி இருக்குது அப்படின்னா கேட்டிங்கன்னா அவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பேபால், இன்டர்நேஷனல் மெத்தட், லைட் காயின், இந்த மாதிரி எல்லா டைப்லையும் உங்களால் பேமெண்ட் வந்து வெளியெடுக்க முடியும். எங்கிட்ட பேடிஎம் இருக்குது, அதெல்லாம் வெளியெடுக்க முடியும். இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி பேடிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்து டைப் பண்ணிட்டு பேடிஎம்ல நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அப்டேட் ஆகிடும். சரி, அதுக்கப்புறம் எப்படி வெளில எடுக்கிறதுன்னு பார்க்குறப்போ இதே மேலே மூணு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் போனப்போ
ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பார்க்குறப்போ ஒரு சில மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இதில் அப்டேட் ஆகிட்டுருக்கும். நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் கொண்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் இதில் நான் பல்காக ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை விட்ரால் பண்ணுற விஷயம் எல்லாமே தெளிவான வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும். இதில் உங்கள் பேமெண்ட் டீடெயில்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பேடிஎமோட நம்பர் கொடுத்தீங்களே விட்ரால் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வெளியெடுக்கிறதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்ல நீங்கள் வெளியெடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு $10 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் பேமெண்ட் வந்து உங்களால் வெளியெடுக்க முடியும். ஸோ நீங்கள் $10 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த கூடிய ஸ்டெப்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தாராளமாக இந்த பணத்தை வந்து உங்களால் பேடிஎம் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணி வெளில எடுத்துக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கில் கொடுத்துருங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் மொபைலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தாராளமாக நல்ல ஒரு எர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடிடெக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.